பாப்பு கண்ணா கவனிங்க சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க என்ன கொடுத்திருக்குது ரூட் 2 எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எஃப் பிளஸ் 3 ரூட் 2 ஈக்குவல் டு 0 இது என்ன அமைப்புல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 ஆனா இங்க x இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா இருக்கு வெரி குட் f இருக்கு அதனால நம்ம எப்படி இத கம்பேர் பண்ணிக்கலாம்னா நல்லா கவனிங்க a கொஞ்சம் கீழே எழுதிக்கலாம் a f ஸ்கொயர் இங்க வேரியபிள் அதாவது மாறி வந்து f னு எடுத்துக்கறோம் பிளஸ் b f பிளஸ் c ஈக்குவல் டு 0 இந்த x இருக்கிற இடம் f ன்னு மாறும் அதுக்கு ஏத்த மாதிரியே இத மாத்தி எழுதிக்கலாம் டி கண்ணு கொஞ்சம் ரூட் 2 f ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 6 f இது 6 டி கண்ணு மைனஸ் 6 f பிளஸ் 3 ரூட் 2 ஈக்குவல் டு 0 இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும் ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு ரூட் எஃப் பி இருக்கிற இடத்துல மைனஸ் ஆறு பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் ஆறு சி இருக்கிற இடத்துல 3 ரூட் 2 புரியுது அடிக்கணும் ஏன்னா பிளஸ்ன்னா இங்க பிளஸ் இங்க பிளஸ்ன்னு போது பிளஸ் அதனால பிக்கு என்ன வருது மைனஸ் ஆறு சரியாடா கண்ணா அதனால எடுத்து எழுதிக்கோங்க ஏ ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ரூட் 2 பி ஈக்குவல் டு மைனஸ் 6 சி ஈக்குவல் டு 3 ரூட் 2 இப்ப ஃபார்முலா எழுதணும் ஃபார்முலா என்னன்றாங்க நான் எழுதுவீங்க வெரி குட் யார் சொன்னது எஃப் னு எஃப் ஈக்குவல் டு ஏன்னா எஃப் தான் கண்டுபிடிக்க போறீங்க எக்ஸ் இல்ல எஃப் தான் கண்டுபிடிக்க போறீங்க இந்த ax2 bx c 0 தான் இங்க இப்படி இந்த அமைப்புன்னு சொன்னேன் அதுக்காக புரிதலுக்காக தான் சொன்னேன் நான் ரைட்டுங்களா இப்ப f equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by இந்த equal to சைனுங்க நேரா கோடு போட்டுக்கோ divided by 2a இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஏ நம்ம தனியா கண்டுபிடிச்சிடோம் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு b இருக்க இடத்துல என்ன பண்ணோம் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டு a இருக்க இடத்துல என்னடா கண்ணா பண்ணோம் ரூட் 2 அடுத்தது c இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் 3 ரூட் 2 சரியாடா கண்ணா இப்ப மைனஸுக்கு அடுக்கு என்னவா வந்திருக்குது ஈவன் நம்பர் ரெட்டை என்ன வந்திருக்கு அப்ப என்னவா மாறிடுறது பிளஸ் மாறி புரியுதுங்களா அதனால பிளஸ் தேவையில்லை ஆனா ஆறுன்னு போட்டாலே அது பிளஸ் ஆறு தான் இப்ப ஆறுன்ற 36 போட்டாலே அது வந்து பிளஸ் தான் 6 6 36 ஏன்னா 6 ஸ்கொயர்டு அடுத்தது நல்லா கவனிங்க இந்த இடத்துல மைனஸ் 4 12 நாமும் என்னது 12 இங்க என்னன்னா ரூட் 2 இன்டு ரூட் 2 புரியுதா அடிக்கணும் அப்ப இது 2 புரியுதா ரூட் 2 இன்டு ரூட் 2 அப்ப இது என்ன ஒரு ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2 வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் அப்ப 2 2 க்கு ஒரு 2 எடுப்போம் புரியுதா அதுதான் இங்க செஞ்சிருக்கு அடுத்து 36 மைனஸ் 12 2 2 12 24 ஆறுல நாலு போச்சுன்னா 2 மூணுல 2 போச்சுன்னா 1 பி ஸ்கொயர் மைனஸ் 4ஏசி வந்துருச்சு அடிக்கணும் ரைட்டா ரைட் இப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஏன்னா தனியா கண்டுபிடிச்சீங்கன்னா கொஞ்சம் கால்குலேஷன் வந்து தெளிவா போடுற மாதிரி இருக்கும் அதனாலதான் இதுக்குள்ள நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றது இல்ல இதுக்குள்ள பண்ணி செய்யணும்னாலும் செய்யுங்க மைனஸ் பி முத ஃபார்முலால இருக்கிற மைனஸ் அப்புறம் பி இருக்கட்டுல என்ன இருக்குது மைனஸ் 6 நல்லா புரிஞ்சுக்கணும் மைனஸ் வந்து இந்த ஃபார்முலால இருக்க மைனஸ் பிக்கு மைனஸ் ஆறு அதனால இங்க இப்படி போட்டுக்கோ ரைட்டா அடுத்தது பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்
பன்னெண்டு என்னாக்கண்ணா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. அடுத்தது டிவைடட் பை ஈக்குவல் டு சைன். ரைட்டா 2a அப்ப 2 பெருக்கல் என்னடி கண்ணங்க ஏ என்னது ரூட் 2 அதனால பெருக்கல் தேவையில்லை 2 ரூட் 2 அப்படி எழுதிடலாம். அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ப 6 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 12 காரணி படுத்துங்க முழு வர்க்கையன் இல்லை இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது 2 6 2 12 மறுபடி 2 3 2 6 அப்ப ரூட் 12ன்றது எப்படி வரும் ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 இந்த 2 2 க்கு ஒரு 2 எடுத்துக்கிறோம் இந்த ரூட் 3 அப்படியே வந்துடும் 2 ரூட் 3 இல்லையா இப்படி கூட பண்ணிக்கலாம் 12 எப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 4 12 புரியுதுங்களா அப்ப ரூட் 4 இன்டு ரூட் 3 ரூட் 4 என்னது 2 அப்ப 2 ரூட் 3 புரியுதாடி கண்ணா அப்ப இங்க என்ன வரும் 2 ரூட் 3 டிவைடட் பை புரியுதா 2 ரூட் 2 சரியாடா கண்ணா இப்ப இங்க 6ன்றது என்னது 2 ஓட மடங்கு மல்டிபிள் ஆஃப் 2 அப்ப இது ரெண்டுல என்ன பொதுவா எடுக்கலாம் நம்ம ரெண்ட பொதுவா எடுக்கலாமா எடுக்கலாமா எடுக்க கூடாது ரெண்ட பொதுவா வெளியில எடுத்துட்டோம்னா இங்க என்ன வரும் 3 2 6 அடுத்தது பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ரெண்டு வெளியில வந்துருச்சு அப்ப இங்க என்ன வரும் ரூட் 3 அடுத்தது டிவைடட் பை 2 ரூட் 2 இப்ப இதுல எது கேன்சல் ஆகும் வெரி குட் ராகனா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் புரிஞ்சிட்டீங்களா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப எஃப் ஈக்குவல் டு என்னடா கண்ணா வரும் 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2 ரைட்டா அப்ப பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கா இருக்கா இல்லையா அடுத்து F ஈக்குவல் டு அப்ப தனித்தனியா எழுதலாமா இரண்டு மூலங்கள் ரெண்டு அப்ப 3 பிளஸ் ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2 சரியா டிகண்ணு அடுத்தது என்னது 3 மைனஸ் ஏன்னா பிளஸ் ரூட் 3 இங்க எழுதிட்டோம் இங்க மைனஸ் மைனஸ் 3 மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை ரூட் 2 சரியாடா கண்ணா புரியுதா புரியலையா பாப்புக்கு ஒரு டவுட் மிஸ் இதுல ரூட் 3 வெளியே எடுக்க கூடாதா கண்ணு இது தேவையில்லை எடுக்க வேண்டாம் ஏன்னா ரூட் 3 நீங்க காமனா எடுத்தா இங்க ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கணும் இதுல ரூட் 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ ரூட் 3 வெளியில எடுத்தா நிறைய குழந்தைங்களுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியாது இப்போ 3ன்றது ரூட் 3 இன்டு ரூட் 3 அப்ப என்ன வரும் இங்க இங்க ரூட் 3 இங்க என்ன வரும் பிளஸ் 1 டிவைடட் பை ரூட் 2 தான் வரும் இதுவும் இதுவும் எதுவும் கேன்சல் ஆகிறது இல்லை அதனால நம்ம பொதுவா வெளியில எடுக்கல இப்படியே எழுதிக்கிறோம் அப்ப அதே மாதிரி அடுத்ததுல என்ன வரும் ரூட் 3 வெளியில எடுத்தா ரூட் 3 மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 2 பாப்பு டவுட் கேட்டா பாரு வெரி குட் நல்ல புள்ள அவ கேட்டதுனால இதை செஞ்சு காட்டினேன் இல்லாட்டி நான் செஞ்சிருக்க மாட்டேன் நான் படுக்கு போயிருப்பேன் சரியாடா கண்ணா ரைட்டா ரைட் இல்லையா இப்ப அதனால இங்க ஏன் காமனா வெளியில எடுக்கணும் இங்க ஏதாவது கேன்சல் ஆகிறதா இருந்தா எடுத்திருக்கலாம் இப்ப இதனுடைய மதிப்பு இதனுடைய மதிப்பு ஒன்றும் மாற போறது இல்லை இப்ப கேன்சல் பண்றதா இருந்தா பொதுவா வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிருப்பேன் இங்க கேன்சல் பண்ண வேண்டியது இது இல்ல அதனால அப்படியே ரூட் எழுதிச்சோம் வேற ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுதா ஆன்சர் என்னன்னு தெரியுதாடா கண்ணா வெரி குட் சரியா புரிஞ்சுதா